தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். செய்திகள். ஆசீர்வதிக்கப்பட்ட இடமான பங்கு தளத்தில் அன்பு செய்யப்படுவதை நாம் உணர்கின்றோம் என்றும், நம்மை சந்திக்க வருபவர்கள் வரவேற்கும் புன்னகை, திறந்த மனம் மற்றும் கைகள், சந்திக்க ஆர்வமுள்ள கண்கள், அன்பு போன்றவற்றை நம்மிடம் காண விரும்புகின்றார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 25 சனிக்கிழமை வத்திக்கானின் புனித 6 பவுல் அரங்கத்தில் மிலான் மறைமாவட்டம் ரோவில் உள்ள 2 பங்குதள மக்கள் ஏறக்குறைய 2000 பேரை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், பங்குதள பணிக்குழுக்களில் பணியாற்றும் அம்மக்களின் ஆர்வத்தையும் பாராட்டினார். தங்கள் சொந்த சுமையை சுமக்கும் தளத்திரு அவையில் உள்ள ஒவ்வொருவரும் அதை வேறொருவருடன் பகிர்ந்து கொள்ளவும், குறைக்கவும், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகின்றார்கள் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், திரு அவைக்கு தாராளமான மற்றும் பலனளிக்கும் வரலாற்றை கொண்டதும் ஆன்மீகம் நிறைந்ததுமான உயிரோட்டமுள்ள அம்புரோசியன் வழிபாட்டு முறை பாரம்பரியத்தையும் நினைவு கூர்ந்தார். மார்ச் 25 சனிக்கிழமை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மோத்து ப்ரோப்ரியோ, அதாவது சுய விருப்பத்தின் பேரில் வெளியிடப்பட்ட அறிக்கையில், சிறார் மற்றும் பெரியவர்களுக்கு எதிரான பாலியல் முறைகேடுகளை தடுத்தல் மற்றும் எதிர்த்து போராடுதல் ஆகியவற்றிற்கான ஓஸ் எஸ்திஸ் லுக்ஸ் முந்தி என்ற ஏட்டின் புதுப்பிக்கப்பட்ட விதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. 2019 அறிமுகப்படுத்தப்பட்ட மற்ற ஒழுங்குமுறை சீர்திருத்தங்களை தொடர்ந்து 4 ஆண்டு சோதனை நடைமுறைகளுக்கு பின் தல திரு அவை ஆயர்கள், திருப்பிடத்துறையின் தலைவர்கள் ஆகியோரை கலந்தாலோசித்த பின்னர் கத்தோலிக்க திரு அவைக்குள் பாலியல் முறைகேடுகளை தடுப்பதற்கும் எதிர்த்து போராடுவதற்கும் திட்டவட்டமாக அறிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் புதிய விதிகள் அடங்கிய ஓஸ் எஸ்திஸ் லுக்ஸ் முந்தியின் புதிய பதிப்பு சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்டது. 2019 மே மாதம் வெளியிடப்பட்ட முந்தைய பதிப்பிற்கு மாற்றாக இவ்வாண்டு ஏப்ரல் 30 முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த புதிய விதிமுறைகள் முறைகேடுகள் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடரவிருப்பதையும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. தென்னிந்தியாவில் உள்ள பூனா மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக மும்பையின் துணை ஆயர் பேரருள் திரு ஜான் ரொட்ரிக்ஸ் அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 25 சனிக்கிழமை பூனா மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் பேரருள் திரு தாமஸ் தாப்ரே அவர்கள் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து புதிய ஆயராக பேரருள் திரு ஜான் ரொட்ரிக்ஸ் அவர்களை தேர்வு செய்து அறிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். 1967 ஆகஸ்ட் 21 பிறந்த பேரருள் திரு ஜான் ரொட்ரிக்ஸ் அவர்கள் 2013 மே 15 மும்பை மறைமாவட்ட துணை ஆயராக நியமிக்கப்பட்டார். அன்னை மரியாவின் ஆகட்டும் என்ற வார்த்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது, தாழ்ச்சியானது என்றும், அமைதிக்கான முயற்சிகளில் சோர்வடையாது அமைதியின் அரசியாம் அன்னை மரியாவிடம் அதனை ஒப்படைத்து வாழ வேண்டும் என்று தன் ட்விட்டர் பக்கத்தில் 2 குறுஞ்செய்திகளை பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 25 சனிக்கிழமை கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை திரு அவை சிறப்பிக்கும் வேளையில் அன்னை மரியாவின் தாழ்ச்சியான ஆகட்டும் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டின் இல்லை என்ற கீழ்ப்படியாமையை குணப்படுத்தும் ஆற்றல் மிக்கது என்ற கருத்தை வலியுறுத்தி இவ்வாறு பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு நாளன்று அன்னை மரியா கூறிய ஆகட்டும் என்ற வார்த்தையால் கடவுள் நம்மிடையே வாழ வந்தார் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திக்கான் அருங்காட்சியகங்களில் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக பாதுகாக்கப்பட்ட பழங்கால பெருமை மிக்க கிரேக்க பார்த்தினன் ஆலய சிற்பத்தின் பகுதிகளை மீண்டும் ஏத்தேன்ஸிற்கு நன்கொடையாக கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ சபையின் முதுபெரும் தந்தையும் ஏத்தேன்ஸின் பேராயருமான 2 எரோனிமஸ் அவர்களுக்கு வழங்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 24 வெள்ளிக்கிழமை திருத்தந்தை அவர்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட பார்த்தினன் கிரேக்க ஆலய சிற்பத்தின் பகுதிகள் ஏத்தேன்ஸில் உள்ள அக்ரோபோலிஸ் அருங்காட்சியகத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிகழ்விற்கு தலைமை தாங்கிய கிரேக்க முதுபெரும் தந்தை 2 எரோனிமஸ் அவர்கள் சிற்ப துண்டுகளை அக்ரோபோலிஸ் அருங்காட்சியகத்தில் உள்ள பார்த்தினான் கட்டிடக்கலை சிற்பங்களுடன் மீண்டும் ஒன்றிணைத்ததற்காக தனது மிகுந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்தார். மனித குலத்தை அழிக்கும் ஆயுதமாக பாலியல் வன்முறை மாறியுள்ளது என்றும், ஐரோப்பாவிற்கு வரும் பெரும்பாலான பெண் புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் அதிகமாக பாலியல் வன்முறைக்கு ஆளாகினர் என்றும் கூறினார்
திருப்பிட தகவல் தொடர்புத்துறை தலைவர் பாவ்லோ ரூஃபினி. மார்ச் 24 வெள்ளிக்கிழமை கத்தோலிக்க பெண்கள் அமைப்புகளின் உலக ஒன்றியம் மற்றும் திருப்பத்திற்கான இங்கிலாந்து தூதரகம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த பாலியல் வன்முறை பற்றிய குழு விவாதத்தில் பங்கேற்று பேசுகையில் இவ்வாறு எடுத்துரைத்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் சேவை நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். Oh, let me off with a bright smile on now.